நாம் வந்து நீங்கள் இந்த வீடியோவில் வேறு லெவலில் இருக்கக்கூடிய சின்னஸாக இருக்கக்கூடிய கேஜெட்ஸை பற்றி தாங்க நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் வந்து இந்த சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆன்லைன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் வந்து எப்போ வீடியோ போட்டவங்களுக்கு வந்து டான்டான நோட்டிஃபிகேஷன். மைக்ரோ இது வந்து இப்போ ரீசெண்டாக ரொம்பவும் ட்ரெண்ட் ஆகிட்டு வருதுங்க. இது வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து வீட்லேயே நம்ம வந்து வெங்காயத்துலேருந்து நம்ம சின்னசாக இருக்கக்கூடிய பருப்பறிக்கி நம்ம வீட்லேயே வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே சின்னசாக இருக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து டெய்லியும் தேவைப்படுது. இது வந்து நம்ம செய்யணும்னு பார்த்தா நமக்கு வந்து ரொம்பவும் காஸ்ட்டாகவும் ரொம்பவும் ஒரு கஷ்டமான முறையில் தாங்க இது வந்து மைக்ரோ நியூட்ரிஷன்ஸை நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதெல்லாம் டிஃபீட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கனடாவில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சரில் இருக்கக்கூடிய ஒரு ஆய்வுக்கூடம் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஒரு டிவைஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதை கண்டுபிடிச்ச பின்னாடி இது வந்து நிறைய வர சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே வராது அப்படின்றதையும் அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தாங்க இது வந்து அவங்க வந்து விற்கவும் செய்கிறாங்க. இதில் வந்து நம்ம ரொம்பவும் பெர்ஃபெக்டாக எந்த ஒரு பிளான்ட்டாக இருந்தாலையும் இதில் வந்து நம்ம மூணே முறையில் நம்ம வந்து இதை வந்து கல்டிவேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, நம்ம வந்து விதையை போட்டுட்டு இந்த ஒரு கிளாத்தை மேலே போட்டு நம்ம வந்து டக்குன்னு உள்ளே வச்சுட்டு ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ண போதுமோ, இது பாட்டுக்கு 7 ஒரு 10 நாளில் நம்ம வந்து செடியே வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் இயற்கைக்கு எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படுறதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது செம் இன்வெர்டட் லைட். நம்ம வந்து சின்ன வயசில் நம்ம வீட்டில் மெழுகுவர்த்தி பார்த்துக்கும் போது, நம்ம அதுவும் குறிப்பாக லைட்டர் வச்சு பார்த்துக்கும் போது தெரியாமல் நம்ம கையை பேச்சு நம்ம ஒரு முறையாச்சு சுட்டிருப்போம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டிஃபெக்டை சரி பண்ணுறதுக்காக தான் அமெரிக்கன் கம்பெனியான டிசிம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி வந்து இதுக்கு வந்து ஒரு தீர்வு வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது பட்டனையும் நாசலையும் வேறு வேறு இடத்துல வச்சுட்டா எந்த ஒரு டிஃபெக்ட்டுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு முன்னாடி இது வந்து வேறு லெவலில் ஹிட் ஆகுது. இப்போ வந்து இப்போ ரீசெண்டாக இது ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு தாங்க வருது. இது வந்து நம்ம இருக்கக்கூடிய லிக்விடை வந்து நம்ம வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணிட்டே கூட வரலாம். அதாவது ரீயூசபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது மூலிமா நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம பந்த வைக்கக்கூடிய நெருப்பு வந்து நம்ம கையில் வந்து ஒரு டைம் கூட படவே படாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸ்மார்ட் அக்கார்டினோ லேம்ப். இந்த ஒரு லேம்ப் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷில் இருக்கக்கூடிய ஒரு ஜிஞ்சிகோ அப்படின்னு இருக்க ஒரு கம்பெனி தாங்க இதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதுவும் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு ஃபோல்டிங் லேம்ப்னு தான் சொல்கிறாங்க. இது நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஒரு 2 அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா, இது வந்து நம்ம மடித்தா எந்த ஒரு இடமே இது வந்து பிடிச்சிக்காது. அதாவது ஸ்பேஸு கம்மியாக தான் பிடிக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொன்று பார்த்திங்கன்னா, இது நம்ம மடிக்கிறதுனால எந்த ஒரு ஷேப் வேணால் நம்ம வந்து இதை மடித்து நம்ம டிசைனுக்கு தகுந்த மாதிரி இது வந்து நம்ம டெக்கரேட்டிவ் ஆப்ஜெக்டாகவே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நம்ம வந்து பேட்டரியை போட்டு கூட இது வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாமாங்க. பேட்டரி இல்லாமல் நம்ம வந்து சார்ஜ் போட்டு ஆப்ரேட் பண்ணால் இது வந்து ஒரு 6 to 8 மணி நேரம் வரைக்கும் இது வந்து ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து வெயிட்டும் கொஞ்சம் கம்மி தான் சொல்கிறாங்க. அதாவது இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 350 கிராம் தாங்க இதோட வெயிட். மினியேச்சர் கல்ட் 1908. இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த வீடியோலேயே ரொம்பவும் அமேசிங்காக இருக்கக்கூடியது இந்த ஒரு பிஸ்டல் தாங்க சொல்லியானோம். ஏன்னா இது வந்து அந்தளவுக்கு ரொம்பவும் சின்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது நம்ம விரலை வச்சு கூட இது வந்து நம்ம ட்ரிகரை வந்து புல் பண்ண முடியாதாங்க. இதை வந்து நம்ம புல் பண்ணோம்னா இதில் வர மாதிரி அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு தாங்க நம்ம வந்து புல் பண்ணால் இந்த மாதிரி வந்து சுடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து யார் அசம்பிள் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடியோ ரூன்கன் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க தாங்க இது வந்து அசம்பிள் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம சுடும் போது இது வந்து வேறு லெவலில் ரியல் கன் மாதிரியே தாங்க வந்து சுடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய அந்த கார்ட்லேஜோட சைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 mm மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட நீளம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 3.5 cm தாங்க இதோட நீளமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சார்ஜ் 6. இந்த ஒரு டிவைஸ் வந்து வேறு லெவலில் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன டிவைஸ் தாங்க சொல்லி ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வந்து எந்த ஒரு டிவைஸ் எடுத்துகிட்டு போனாலும் நம்ம வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி தாங்க இருக்குது. அதனால் நம்ம வந்து எல்லா டைமுமே கேபிள்ஸ் வந்து தூக்கிட்டு போக முடியாது இல்லைங்களா. அதனால் நம்ம எல்லா டைமுமே சார்ஜ் எடுத்துகிட்டு போக முடியாது இல்லைங்களா. அதனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சுவிட்சர்லாண்ட் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி வந்து வேறு லெவலில் வந்து இந்த மாதிரி ஒரு அடாப்டர் வந்து அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து எல்லா டிவைஸ்க்குமே இது வந்து செட் ஆகிறது மாதிரி தாங்க இது வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம ஃபோன், ஸ்மார்ட் வாட்ச்சு, கேமரா, அப்படியே ஹெட்செட் இதையும் நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் யூஎஸ்பி டைப் சி கேபிள் வந்து ஆப்பிளுக்கு அடாப்டருக்காக தகுந்த மாதிரி இதுவும் வந்து டிசைட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்களாங்க. அதோடைய எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மைக்ரோ யூஎஸ்பியும் இதில் வந்து அடாப்ட் பண்ணுற மாதிரி இதில் வந்து அடாப்டர் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்களாங்க. அப்படியே உங்களுக்கு பிடிச்ச கேஜெட்ஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.